நம்ம ஜீவா மற்றும் பிரியா பனிஷங்கரோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் த்ரில்லர் டிராமா மூவி தான் பிளாக். இந்த படத்தை இப்போ அக்டோபர் 11th நிக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து என் செல்ல கேடி அப்படிங்கிற ஒரு சாங் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. வைபவ், அதுலியா ரவி, ஆனந்த்ராஜ் மற்றும் ரிட்டிங்கோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க டீசென்டா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டீமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ஆரோதரா அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண பாவஜி டைரக்ஷன்ல நம்ம ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ராஷிகனாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு பைலிங்கல் மூவி தான் அகத்தியா. இந்த படத்துல தமிழ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கரா சார் தான் மியூசிக் போடுறாரு. படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸுமே ரிலீஸ் ஆகணும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவபாலன் டைரக்ஷன்ல நம்ம கவின் மற்றும் ரிட்டிங்ஸோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் பிளட்டி பக்கர். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசரும் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ படமும் நல்லா தான் இருக்கும் போல. அக்டோபர் 31st அன்னைக்கு தீபாவளி ஃபெஸ்டில் அந்த படத்தை தியேட்டர்ஸில் கிராண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பராரை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலிருந்து உன் சாமி என் சாமி அப்படிங்கிற ஒரு சாங்கை இப்போ யூடியூப்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வெற்றியுடைய ஆளாந்திரை படத்திலிருந்து ஒரு நியூ ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரும் பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா. நம்ம கார்த்தி மற்றும் அருண் சேமோட ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் மெய்யழகன். இந்த படத்துல ஸ்னீக் பிக் 2 இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் படத்தோட பொறுத்து நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம விஜயநட்டனோட ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் ஹிட்லர். இந்த படத்தோட டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைமோட தான் இப்போ கிளைம் பண்ணிருக்காங்களாம். படம் ஓசிஸ் டெனோடாலுமே அவைலபிளா இருக்குமா. ஜெய்பிஎம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண டிஜி நானவேல்ஸோட டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் சார் அமிதாப் பச்சன், ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி மற்றும் துஷ்ராஜோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு பேனல் மூவி தான் வேட்டையன். அக்டோபர் 10th இந்த படம் தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆகுது. படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்மே ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே இப்போ எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணிட்டாங்க. புக் பண்றதுன்னு நினைங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. காலையில் 9 AM இந்த படத்தோட எப்படியே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. மற்றும் கிருத்தி ஷெட்டு ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா மலையத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் அஜெண்டே 2 மோஷனம், அதாவது ARM. இந்த படத்தை தமிழ் எப்படி நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு 1 week இந்த படம் தியேட்டர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. இப்ப இந்த படத்தோட 25th செலிபிரேஷனுக்கான ஒரு நியூ போஸ்டருமே லான்ச் பண்ணிருக்காங்க. விஜய் சிபியோட மகாராஜா மூவியோட 100th செலிபிரேஷன் நடந்தது. ஸோ இதில் வந்து நம்ம நிதில் சுவாமிநாதன் இந்த படத்தோட டேரக்டருக்கு ஒரு நியூ பென்ஸ் காரை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு வெல் டிசர்டா நம்ம நிதில் இருக்காரு, கண்டிப்பா நம்ம சொல்லலாம். நம்ம ஐகேவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய மூவி தான் குட் பேட் அக்லி. படம் நமக்கு தமிழ் தெலுங்கு மொத்தமா 2 லாங்குவேஜஸ்ல ஜனவரி 9th தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆகுது. அண்ட் படத்தோட டீசர் ரொம்ப சீக்கிரமா வரப்போதும் டீசர் கட் ரெடி பண்ணிட்டாங்க. கார்த்திக் சுப்ராசா டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம் மற்றும் ஜோ ஜார்ஜ் மற்றும் கண்ணகரோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் சூர்யா 44. இந்த படத்துல மொத்த ஷூட்டிங் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. படத்தை நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீத்து ஜோசப்டைய திருஷ்யம் 3 ஒர்க்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்ப போயிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இயர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர்ல இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டால் சோசா டைரக்ஷன்ல ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் தேவரா. இந்த படத்தை தமிழ் எப்படி நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் 466 crore மேல தாண்டி இருக்கு அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. பட்டேல்னு ஒரு தெலுங்கு மூவிக்கான ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 25th இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுமா. சிவகார்த்திகேயன் மற்றும் சாய்பிளோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் அமரன். இந்த படத்தை தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31st தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்தோட ட்ரெய்லருக்கான அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பிளஸ் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நேற்று வந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல உருவான வேட்டையன் திரைப்படத்துல இருந்து வேட்டையன் படை அப்படிங்கிற ஒரு சாங் யூடியூப்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் வெப்சீரிஸ் இப்போ வர அக்டோபர் 18th அன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் மொத்தமா 5 லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இப்போ நியூ போஸ்டரோட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மின்மினு ஒரு தமிழ் மூவியை ஓசிஸ் டெனோட எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. படை போங்க உங்களுக்கு ஓசிஸ் டெனோட அவைலபிளா இருக்கு. அண்ட் படமும் பார்க்க ஒரு ஸ்லோ பர்ன் ஃபீல் குட் டிராமா மூவியா இருக்கு. வாழைன்னு ஒரு தமிழ் மூவியை இப்போ வர அக்டோபர் 11th டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டல் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் மொத்தமா 5 லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளா இருக்கும். லெவல் கிராஸ் ஒரு மலையாளம் திரைப்படத்த தமிழ் டபிளேஷன் ஆஹா தமிழ்ல இப்போ வர அக்டோபர் 11th அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ண மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. எனி டைம் இதுக்கான அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ற மாதிரி மியூஸ் வந்திருக்கு. நம்ம துருவாசாஜாவோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு பேனல் மூவி தான் மார்டின். இந்த படத்து தமிழ் டபிளேஷன் இப்போ அக்டோபர் 11th அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் நமக்கு தமிழ் டபிங் கூட தான் ரிலீஸ் ஆக போகுது. தூம் 4 மூவி கண்டிப்பா வரப்போது. இந்த படத்துல அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் இயர்ல வரும் அப்படின்ற மாதிரி மியூஸ் வந்திருக்கு. ஜனவரி மந்த்ல இந்த படத்துல அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாமா. அண்ட் இந்த படத்துல ஹீரோவா நம்ம ரன்பீர் கபூர் பிளே பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படத்துல வில்லனா நம்ம சூர்யா நடிக்கிறதாவும் மியூஸ் வந்திருக்கு. நம்ம அரிஷ்கிலே மற்றும் அட்டக தினேஷோட ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் லப்பர் பந்து. இந்த படம் இது வரைக்கும் 31 crore மேல அதிகமா கலெக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் எல்லாமே ரொம்ப கம்மி தான். கம்மியான பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுக்கணும் யாரும் எதிர்பார்க்கல. இந்த படத்தோட கண்டன் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்திருக்கு. அர்ஜுன் தாஸ் மற்றும் மத்திய சங்கரோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் ஒன்ஸ் மோர். இந்த படத்தோட அபிஷியல் டீசர் லான்ச் பண்ணிருக்காங்க. டீசருமே பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தை நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இந்த படத்தை நமக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்றாங்க. மணிகண்டனோட குட் நைட் அண்ட் லவர் இந்த மாதிரியான தமிழ் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன்
ஃபியர்லெஸ் தான் இந்த படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. விமலோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் சார். இந்த படத்தை அக்டோபர் 8 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் மிஞ்சி இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அச்சினோ சார் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு மற்றும் பாபி ஜெயலோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு பேனஜன் மூவி தான் தளபதி 69. இந்த படத்துடைய சாங் ஷூட் இப்ப போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சாங் வந்து நம்ம தளபதியோட வாய்ஸ்ல இருக்க போகுதாம். அது மட்டும் இல்லாம அண்ட் இந்த சாங் வந்து ஒரு கலர்ஃபுல்லான சாங் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஐநூறு டான்சஸ்க்கு மேல இந்த சாங்ல வந்து ஆட வச்சிருக்காங்களாம். நம்ம தனுஷோட டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்துல இருந்து ஒரு நியூ சாங் இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சாங் ரொம்ப சீக்கிரமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நம்ம தனுஷோட ஸ்டைல் சாங் இருக்குமாம். டெட்பூல் அண்ட் வுல்வரைன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டபுள்யூஷன் இப்ப அக்டோபர் 22 பிளான் பண்ணிருக்காங்க. எனி டைம் இதுக்கான ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் மொத்தமா 4 லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரீம் ஆகுமாம். ஜோக்கருடைய செகண்ட் பார்ட் நமக்கு தமிழ் டபிங்கோட தியேட்டர்ஸ்ல வர வேண்டியது. ஆனா தமிழ் டபிங்ல ரிலீஸ் பண்ணல, வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த படத்துடைய ஓடிடி ரிலீஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது 3rd வீக் ஆஃப் நவம்பர்ல இந்த படம் உங்களுக்கு ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணமா பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு மேக்ஸிமம் தமிழ் டபிங்ல வந்துடும். அக்ஷய்குமாரோடைய கெல் கெல் மெயின் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை இப்ப அக்டோபர் 9 நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அண்ட் படமும் பாக்கிறதுக்கு ஒரு டீசென்ட் வச்சா இருக்கும். ஆனா இந்த படம் ஒரு ஹிந்தி படம் தான், இந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. நம்ம சூர்யாவுடைய சூரிய போட்டர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ஹிந்தியில ரீமேக் பண்ணிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் சர்ஃபிரா. இந்த படத்தை இப்ப ஃபைனல் நமக்கு ஹாட் ஸ்டாலுமே வரப்போகுது. அக்டோபர் 11 இந்த படம் உங்களுக்கு ஹாட் ஸ்டாலுமே அவைலபிளா இருக்கும். ஹாட் ஸ்டால் இப்ப வர நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸ், குறிப்பா ஹிந்தி மூவிஸ் தான் தமிழ் டபிங்ல வந்துச்சு. ஆனா இந்த படம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த படம் ரீமேக் பண்ணதுனால மேக்ஸிமம் ஆட் பண்ண சான்சஸ் இல்ல. சோ இந்த படம் வந்து நீங்க ஹிந்தியில ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே இந்த படம் இருக்கும். நம்ம ஜெயம் ரவி மற்றும் பிரியங்கமோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் பிரதர். அக்டோபர் 31 அன்னைக்கு தீபாவளி இந்த படத்தை தேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தோட ட்ரைலர் கண்ட அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல வரும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. வெங்கட் ப்ரொடியூசர் டைரக்ஷன்ல நம்ம தளபதியோட ஆக்டிங்ல பிரீசன்ட் நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியர் படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி குட். இந்த படம் இப்ப 4K குவாலிட்டில அவைலபிளா இருக்கு. படத்தை நீங்க 4K குவாலிட்டில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப 4K குவாலிட்டிலயே இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த 4K கான மந்த்லி பிளான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபீஸ்க்கு மேல வருது. இப்ப ரீசன்ட்டா சதீஷோட ஆக்டிங்ல உருவான ஒரு தமிழ் மூவி தான் சட்டம் என் கையில். இந்த படத்தோட ஓடிடி சப்போர்ட் வரைக்கும் இப்ப நமக்கு அமேசான் பிரைம்ல தான் வரப்போகுது. அமேசான் பிரைம்ல இந்த படத்தோட ஓடிடி செக் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படம் நமக்கு தமிழ், தெலுங்கு மொத்தம் 2 லாங்குவேஜ்லயுமே நெக்ஸ்ட் வீக்ல பிரீமியர் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சீட்டடல் டைனா அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸோட தமிழ் ப்ரொடக்ஷனை இப்ப அக்டோபர் 10 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ் மல்டிபிள் லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் ஆகும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சீரிஸோட ட்ரைலருமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.